இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பெரியவங்களாம் சொல்லுவாங்க நம்மளாம் இன்னைக்கு இந்த வழிபாடு இயற்கை வழிபடுறதெல்லாம் மறந்துட்டோம், அதனாலதான் இயற்கை நம்மளுக்கு வந்து பேரழிவுகளை கொடுத்துட்டு கூடிய நோய்களை பரவ காரணமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆதி காலத்துல தமிழர்கள் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை, இயற்கைக்கு வந்து நன்றி சொல்ற அந்த பொங்கல் பண்டிகை கூட நம்மளாம் கொண்டாடுற மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கையோடு ஒன்றிய வாழ்ந்தாங்க, இயற்கை அவங்களுக்கு அவங்களுக்கு வாழ்றதுக்கு உறுதுணையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயற்கை வந்து நம்ம அழிக்கிறோம், அது நம்ம அழிய காத்துட்டே இருக்கு. மேட்ரிக் வருவோம், அதாவது இந்திரன், இந்திரன் வந்து மலைக்கடவுள், மறுநில மக்கள் வந்து வேந்தர் வழிபாடு இந்திர வழிபாடு அப்படிங்கிறத காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு வழிபாட்டு முறை. ஆனால் இது காலப்போக்கில் விவசாயத்தை யாரும் மறைக்கிறதில்ல, அதனால அந்த விஷயத்தையும் யாரும் மறந்துட்டாங்க மறைக்கிறதில்ல. இன்னும் இப்போ அதாவது உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் அதிகப்ப மக்களால் போற்றப்பட்ட ஒரு கடவுள் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் தான். இந்திர வழிபாடு இன்னும் ஆசிய நாடுகளில் பல நாடுகளில் இன்னும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்திர விழா வந்து தமிழகத்தில் மீண்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண் காலத்துலேருந்து இன்னோக்கி வரைக்கும் அந்த இந்திரனை வழிபடுற ஒரு மக்களான தேவேந்திர விழாவாளர்கள் அந்த முயற்சியை வந்து நிறைய எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்திரனுக்கு ஆலயங்கள் கிட்ட முற்பட்டு இருக்காங்க, அதில் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை அந்த ஊரில் வந்து இந்திரனுக்கு ஆலயம் எடுக்கிற முயற்சியில் அந்த கிராம மக்கள் இறங்கியிருக்காங்க. அதுக்காண்டி வீரமாண்டி அப்படின்னு சொல்லி அந்த ஆலயங்கள் அந்த சிலைகள் வலிக்கும் இடத்துலேருந்து சிலையை இந்திரனோட சிலையை எடுத்துகிட்டு வந்து நன்மைகளை வச்சு வாசம் செய்து அதுக்கப்புறம் கோயில் கட்டுற பணியை தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஊர்லேயும் இந்திரனுக்கு ஆலயங்கள் எடுக்கப்படணும், அட்லீஸ்ட் ஏற்கனவே உள்ள கோயிலில் இந்திரனுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படிங்கிறது. இதன் மூலமாக வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம பாரம்பரியத்தை முன்னோர்கள் கடைபிடிச்சு சொன்ன பாரம்பரியத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது அந்த மக்களோட நம்பிக்கை. ஸோ அதுவும் நல்ல நம்பிக்கை தான். ஓகேவா? ஓகே, நன்றி, வணக்கம்.